இப்ப அது வந்து கேரள உயர் நீதிமன்றத்துல அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உயர் நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரப்பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். அப்படி ஒண்ணு இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள், ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது. அது போக அந்த கிராமம் நடக்கிற சில விஷயங்களும் அதில் அரசியல் இல்லை, இது அரசியல் கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அது ஒரு கேரக்டரைசேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற சார். ஏப்ரல் 14th பிளான். பொதுவாக வந்து நிறைய படம் எடுத்துக்கிறதா படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது பற்றியும் பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கு, பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணுங்க. இந்த மாதிரி படம் வந்து இருக்கிறதுனால அரசியல் வரீதியான இது ஒரு முன்னோட்டமாக இருக்கணும். இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியா வந்தா கண்டிப்பா அரசியல் போடுங்க. காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல. ஆக்சுவலி வர 26th எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியா மிக தீவிரமான ஒரு போட்டியா தான் இருக்கும். இதுல வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்கதான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் என்னோட கருத்து. உங்க ஸ்ட்ராங்கான கட்சி விஜய் கட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன். திமுக அதிமுக விஜய் கட்சியா? அந்த நேரத்துல எம்ஜிஆர் காலத்துல இப்போ இப்ப இருக்கிற காலத்துக்கு வித்தியாசம் தெரியல. அதை மக்கள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோட நான் இணைந்து செயல்படுறேன். மக்கள் வந்து ஒரு சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையா இருக்கணும். அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும், அதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளை இணைந்தால் கண்டிப்பாக எதிர்ப்பார்க்கலாம். இணைந்தால் கண்டிப்பா செயல்படும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படத்துல ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லான்ச் எல்லாம் வந்தாங்க. இந்த 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 படத்துல எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நாங்க எப்போ பார்க்கலாம் டான்ஸ் மூவ்மெண்ட் பார்க்கலாமா உங்ககிட்ட? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி 10 ஹீரோயின் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஹீரோயின் தான். சார் நீங்க உள்ளூர்ல வந்து நிறைய வியாபாரம் பண்ணி ஒரு தொழில் எடுக்கிற மாதிரிங்க, இப்படி கட்டத்துல முன்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வந்து முன்னிலைங்கிறத பண்ணிட்டு வராரு. இது எப்படி நம்ம நாட்டுல? இல்ல ரெண்டுமே தேவைதானே நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமையாகும்னா, உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தாதானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும். இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன பண்ணுங்க? இல்ல சீரான உடற்பயிற்சி, சீரான உணவு, இதுதான் சந்தோஷமா மனநிலையில வச்சுக்கிறது. ஓடி ஹீரோவா தான் உங்களை பாக்கணும்? இல்ல தொடர்ந்து பாக்கலாம். எப்படி இருந்தேன் சார்? கோட் படம் பாத்தீங்களா? ஏகப்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு. உங்களுடைய ஃபீட்பேக் ஆர்வமா எதிர்பார்க்கிறோம். அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அது அந்த அளவுல ரசிச்சுக்கலாம். அடுத்த தளபதிங்கிற இடத்தை யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லணும். உங்களோட பார்வையில யார் சார்? இல்ல என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை ஒண்ணுதான். என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம்.
டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார். மற்றும் ஆண்ட்ரியா ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார். பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க. தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளி நாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துல இருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியண்டட் ஃபிலிம்.